हाय हेलो वेलकम टू टॉप 11 चैनल नाम इंटरलेंदे एन्ना पाक पोरों अपन पातमना 2021 कॉल फॉर आग पोरे लैब असिस्टेंट अंदे तेरुक्काना विनाकल तां पाक पोरों अदे एपड़ी अपन पाक पोरों अपन पातमना 6-10 वरैक्कुम अरिवियल बुक्ल ओल्ड अंड न्यू बुक्ल इरुंदे கேட்க வாய்ப்புள்ள நேரடி வினாக்கள் அதாவது கூற்று இல்லாமல் நேரடியாக கேட்கப்படும் வினாக்கள் வந்து அதை தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த வினாக்கள்லாம் அதிகபட்சமாக கேட்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற வினாக்களை தான் தொகுத்து தினமும் 20 வினாக்களாக உங்களுக்காக வேண்டி தினமும் ஒரு வீடியோ மூலமாக 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி முதல் வீடியோவாக இன்றைக்கி போட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முதல் நாள் எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6வது நியூ புக்கிலேருந்து பார்க்க போகிறோம். 20 வினாக்கள் ஃபஸ்ட் லெசனில் உள்ளது தான். வாங்க பார்க்கலாம். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீளம் அப்படிங்கிறாங்க. 2 நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர். 3 உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட பொதுவான அலகுமுறை எது அப்படின்னு பார்த்தோம்னா பன்னாட்டு அலகுமுறை, அதைத்தான் எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். 4 நிறையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம். 5 காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினாடி. 6 நானோமீட்டர், அதாவது ஒரு மீட்டருங்கிறது எத்தனை நானோமீட்டர் அப்படிங்கிற கால்குலேஷனில் தான் வரும். 100 கோடி, அதாவது 1 9 0 வரும். 100 கோடி நானோமீட்டர் என்பது ஒரு மீட்டர் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மீட்டருங்கிறது எத்தனை நானோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 100 கோடி நானோமீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய விடையாக இருக்கும். 7 திரவத்தின் பருமனை அளக்க மிக சரியாக அளவிட உதவும் அளவுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா கொள்கலன்கள், குடுவைகள், பிப்பட், பியூரட், இதெல்லாம் தான் திரவத்தின் பருமனை அளக்க மிகச்சரியாக அளவிட உதவும் அளவுகள். 8 திடப்பொருளின் பருமனை எஸ்ஐ அளவுமுறையில் கணக்கிட உதவுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனமீட்டர், அதாவது மீட்டர் கியூப்பில் தான் கணக்கிடுவாங்க. 9 சில அளவுகள் தான் பார்க்க போகிறோம். 1 மில்லிமீட்டர் கியூப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மைக்ரோலிட்டர் அப்படிங்கிறாங்க. 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னம்னா 1 மில்லிலிட்டர் அப்படிங்கிறாங்க. 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1 கிலோலிட்டர் அப்படிங்கிறாங்க. 10 பூமியின் பரப்பில் எடை என்பது டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைக்கு நேர் தகவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 11 பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறை வந்து சமமாகத்தான் இருக்கும். 12 நிலவில் ஈர்ப்பு விசையை புவியை போல் எத்தனை பங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/6 தான் இருக்கும். 13 ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளில் அளவே டேஸ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறை அப்படிங்கிறாங்க. 14 நிறையின் மேல் செயல்படும் புவிர்ப்பு விசையை டேஸ் என்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எடை அப்படிங்கிறாங்க. 15 துல்லியமான எடையை காண எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மின்னணு தராசு. 16 தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓடோமீட்டர். 17 மெட்ரிக் அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் முறை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1790 பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது.
பதினெட்டு. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லியம் பெட்வெல். இவர் வந்து 16 நூற்றாண்டில் சேர்ந்தவர். அப்படி இல்லைன்னா, நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் எந்த நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னோம்னா, 16 நூற்றாண்டு. 19. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் பாரிஸில் உள்ளது. 20. ஒரு கிலோகிராம் என்பது டேஸ் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாட்டினம் இரிடியம் இந்த உலோக கலவையாலான உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வைக்கணும். இதனோட தொடர்ச்சி நாளை மீண்டும் பதிவிடப்படும். தேங்க்யூ. நம்ம டாப்பில் வந்து ஃபாலோ பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.